sure you have all your belongings when you get off. வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபன்னியான ஒரு ட்ரெய்லர் பார்ப்போம், ஒரு ஹாலோவின் ட்ரெய்லரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நிறைய பேர் வந்து கேட்ட கேள்வி வந்து இந்த மெட்ரோ ராயல் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதோடய டேட் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து என்ன பார்த்தோம்னா, மெட்ரோ ராயலோட கான்செப்ட் என்ன, அது எப்படி விளாட்றது, உண்மையிலே அது விளாட்றது ஒர்த்தா இல்லையா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்லாம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த ஹாலோவின் ட்ரெய்லர் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்திருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம எப்போ ரிலீஸ் ஆக போகுது இந்த மெட்ரோ ராயல் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அவங்க போஸ்ட்டில் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் மேக்ஸிமம். அதே மாதிரியே வந்து இவங்க போஸ்ட் வந்து ஒன்று விட்டுருக்காங்க, அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கமிங் 10th வந்து மெட்ரோ ராயல் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து மெட்ரோ ராயல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ராயல் வந்து ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று நம்ம சாதா இறாங்கல் மேப்பில் ஒன்று இருக்குது, அப்புறம் தனியாக டெடிக்கேட்டட் லாபின்னு சொல்லி இன்னொரு இடத்துல விளாட்றதுக்கு ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம வந்து இப்போ பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம், எப்படி அது ப்ராப்பராக விளாட்றது அப்படிங்கிறது. ஸ்டார்டிங் இப்போ வந்து நம்ம இறாங்கலில் பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து லாபியில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ட்ரெயின் ட்ராக்லாம் போட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னியாக சூப்பராக தான் இருக்குது. அதாவது இப்போ பார்க்குற மெட்ரோ ராயல் எங்கன்னா, நம்ம கேம்க்குள்ளேயே வந்து ஒரு மெட்ரோ ராயல் இருக்குல்ல அங்கே தான். இந்த மெட்ரோ ராயலோட கான்செப்ட்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். அதாவது என்னென்னா, நம்ம வந்து ஒரு திருட்டு பயலாக இருக்கணும் அவ்வளோதான். அதாவது ஒரு மேப்புக்குள்ளே போவோம், அந்த மேப்பில் இருக்க வந்து லூட்ஸ்லாம் வந்து திருட்டிட்டு நம்ம சேல் பண்ணி நம்மளோட லெவலை வந்து பில்டப் பண்ணி ரிவார்ட் வாங்குறது தான் அவ்வளோதான். இது லெவல் ஏ, இதில் மொத்தம் 3 விதமான மேப் இருக்குது. லெவல் ஏற 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 வந்து ஒவ்வொரு மேப்பாக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேயருக்கும் அப்கிரேட் பண்ணும், உள்ளே வந்து கமாண்டர் போஸ்ட்டும் அப்கிரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன உள்ளே இருக்க பொருள்லாம் வந்து நம்ம திருடுறோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கரெக்டான அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்து ரிட்டர்னிங் பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்கும். அரௌண்ட் 30 மினிட்ஸ் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணும், கரெக்டாக ப்ராப்பராக வந்து வெளியே போயிட்டோம்னா நம்மளோட ரிவார்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும். நம்ம போய் வெளியே போய் சேல் பண்ணி நம்மளோட லெவலை ஏற்றி நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி நிறைய ரிவார்ட்ஸ் வந்து வாங்கலாம். இல்லை ஒரு வேளை நடுவில் ஏதாச்சும் ஒரு பாட், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாட் லெவல் 3.0. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம், இல்லை ஒரு வேளை நான் செத்துட்டேன் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் வந்துச்சுன்னா, ஒரு வேளை போட்டுக்கிட்ட அடி வாங்கி செத்துட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்தது பிக் பண்ணது எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ அப்படியே வந்து போய்க்க வேண்டியதான். ஸோ வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து டீமோட விளையாடி உள்ளே இருக்கிறது நிறையா விஷயம் உள்ளே இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம திருடினதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ரிட்டர்னிங் பாயிண்ட் போயிட்டு அதை வந்து நம்ம சேல் பண்ணி அதெல்லாம் நம்ம வந்து ரிவார்ட்ஸ் ஆக்கணும். சரிப்பா, இன்னும் கொஞ்சம் எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் கீழே வந்து பிளாக் மார்க்கெட்டுன்னு போகிறேன், நம்ம உள்ளே போய் வந்து ரிவார்ட்ஸ்லாம் வாங்குவோம்ல மெட்ரோ காயின்ஸ், அதெல்லாம் வந்து இந்த பிளாக் மார்க்கெட்டில் தான் நம்ம சேல் பண்ண முடியும். கீழே இருக்க ரிவார்ட்ஸ்லாம் வந்து இதுதான் நம்மளுக்கு பேசிக்கான ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு அவதார் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு சூட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அளவுக்குலாம் பெருசாக இல்லை, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க. மேபி இது பீட்டாங்கிறதுனால நிறைய விஷயம் இல்லாமல் இருக்கலாம், பட் நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன் அவ்வளோ ரிவார்ட்ஸ் வந்து இது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி குளோபலில் வரலாம். சரி ஓகே நண்பா, இப்போ கேம் பிளே, அதாவது மேப்குள்ளே வந்துட்டோம்னா, இப்போ பர்சன் ஒரு இடம் இருக்குல்ல, இந்த மெட்டீரியல் வந்து எவ்வளோ வந்து வெளியே போய் சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது மாதிரி நிறையா மெட்டீரியல் வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து பேக் பேக் அப்கிரேட் பண்ணுறது, கன் அப்கிரேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். போக போக மேப் லெவல் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வாலுக்கு பின்னாடி நிறையா இனிமே இருக்கும், அவங்களோட டேமேஜும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நான் வந்து கையில் வந்து
பைசன் வச்சுருக்கேன். அந்த பைசனை வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து புல்லட் வந்து நான் என்னோடய பேக் பேக்கு போடல, ஸோ வந்து என்னால் சுட முடியாது, நம்ம இப்படியே தான் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் விளையாடும் போது கரெக்டாக ப்ராப்பராக வந்து இது பாட் சொன்னல பீக்லாம் போட்டு சுடுது பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு பாட் இது. ஸோ வந்து நீங்கள் இப்போயே ஒரு ரெண்டு பாட்டிலாம் வந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம எடுத்து தான், ஒரு பாட்டாக இருக்கனால கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பேக் பேக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சண்டைக்கு போகணும், இல்லைனா கண்டிப்பாக வந்து பாட்ஸ் நம்மளை வந்து ஈஸியாக கில் பண்ணிடும். ஸோ இந்த கேமை பொறுத்த அளவுக்கு என்னென்னா, நம்ம வந்து ஒரு திருட்டு பயலாக இருக்கோம், திருட்டு பய தான் நம்ம இந்த கேமில், திருடி திருடி போய் வெளியே சேல் பண்ணிடுறோம், சேல் பண்ணி அதோடய லெவல் ஏற்றுறோம், லெவல் ஏற நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அந்த பர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரில, நான் சரியாக நோட் பண்ணல. ஸோ வெளியே போய் பார்த்தா கண்டிப்பாக அதையும் நான் வந்து சேல் பண்ணிப்பேன். ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா இந்த மொட்டைக்குரங்கை பார்க்காம எப்படி வந்து போகிறது? ஸோ கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க நண்பா, அதாவது எராங்கலில் வந்து ஒரு மெட்ரோ இருக்குது, சாதாரணமாக ஒரு மெட்ரோ இருக்குது, இப்போ இருக்கிறது வந்து நான் எராங்கல் மெட்ரோ. இந்த மொட்டைக்குரங்க கூட நான் வந்து இப்போ மூணாவது டைமாக சண்டை போடுறேன், ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு கடைசியில் தெரியும். கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தேன் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ஆன்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து சந்திக்கிறோம்.